டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளியே வந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க லியோ பிளட்டி ஸ்வீட் உலக இந்த லியோ படத்துக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு வர்த்தக ரீதியாக அந்த படம் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்கின எல்லாருக்குமே அந்த படம் லாபமாக அமைஞ்சிருக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல அதில் குறிப்பாக அவருடைய கம்போஸிங்கில் இந்த படத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு ஒரு பாடலும் ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு சாங்காக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சாங் மட்டும் சச்சல் இப்போது சிக்கிரிச்சு அதாவது ஆர்டினரி பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் ஏற்கனவே இருக்கிற ஒரு ட்ராக்கை அப்படியே தூக்கி இதுக்குள்ளே அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்காப்புல அந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல மேபி எதனா காசு கொடுத்து செட்டில் பண்ணால் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது அஃபிஷியலாக அந்த காசு கொடுத்து ரைட்ஸ் வாங்கிடலாம் அப்படி இல்லை அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் யூடியூப்லேருந்து அந்த சாங் காணாமல் போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கேன் இந்த படத்தில் இன்னொரு சாங்கும் ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அந்த சாங் அந்த படத்தில் அந்த விஷுவலாக பார்க்கும்போது அதாவது ஐ எம் ஸ்கேட் இந்த பாடல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அந்த சாங்கை இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு இப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா அதுக்கான அப்டேட்டும் படத்தரப்பில் அஃபிஷியலாக வந்துருச்சு அதாவது சோனி மியூசிக் சவுத் அந்த விஷயத்தை இப்போ அதிகாரப்பறமாகவே சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஐஎம் ஸ்கேட் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த உடைய லிரிக்ஸிஸ்ட் யாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு விக்ரம் படமாக இருக்கட்டும் இந்த லியோ படமாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா இங்கிலீஷ் ட்ராக்கையும் அவர் தான் எழுதியிருக்காப்ல ஆனால் அவர் யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது இன்க்ளூடிங் அனிருத்தியாக அவரை நேரில் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல லோகேஷ் கனகராஜ் என்கிட்ட ஃபோனில் தான் பேச வச்சாரு நானே அவர் நேரில் பார்த்ததில்லை அவருடைய பேசி எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல ஒரு ஒருவேளை நம்ம அனிருத்தோ இல்லை நம்ம லோகேஷ் கனராஜோ ரெண்டு பேரும் தான் இந்த பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்களோ இல்லை இந்த பேரில் யாரோ ஒருத்தர் இருக்காரோ அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம் அதை எப்போ ரிவீல் பண்ணுவாங்க தெரியலனா ஏன்னா அந்த லிரிக்ஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இப்போதைக்கு இருக்கேன் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்